பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே சியோன் எழுப்புதல் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1:9 உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி அன்றைக்கு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை தான் இது. அன்றைக்கு யோசுவா பயந்த நிலைமையில் இருந்தான். ஏனென்றால் மோசே இறந்து போகிறார். இவ்வளோ நாள் மோசேயுடைய நிழலில் இருந்து மோசே சொல்கிறதெல்லாம் கேட்டு என்ன செய்கிறார், வாழ்ந்து வந்தார். ஆனால் திடீரென்று சொல்லி மோசே இறந்தவுடன் யோசுவா அந்த இடத்துக்கு வருகிறார். அவருக்குள்ளே ஒரு கலக்கம் வருது. இந்த ஜனங்களை எப்படி நான் நடத்த போகிறேன், இந்த ஜனங்களுக்கு நான் எப்படி தலைவனாக இருக்க போகிறேன், இந்த ஜனங்களுக்கு எப்படி நான் இவங்களை நடத்த போகிறேன் அப்படின்ற ஒரு பயமும் திகிலும் வருகிறது. அதை குறித்து அவன் பயப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் கலங்கவும் செய்தான், அவன் கண்ணீரோடும் இருக்கிறான். இல்லையா, இன்றைக்கி பல நேரத்தில் பல காரியத்தை குறித்து கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, இது எப்படி நடக்கும், இது முடியுமா முடியாதான்னு சொல்லி பலர் இன்றைக்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, பலன் கொண்டு திடமனதாக இருங்கள், திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கி அப்படிப்பட்ட பயம், அப்படிப்பட்ட திகில், அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு ஒரு வேளை நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி. அன்றைக்கு யோசுவாவோடு கூட இருந்தவர் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து யோசிக்காதீங்க. அன்றைக்கு யோசுவாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். யோசுவாவை கொண்டு அந்த தேசத்தை வழி நடத்தினார். பல எதிரிகள் வந்தபோதும் சரியாய் யோசுவாவோடு கூட இருந்து யோசுவாவை பயன்படுத்தி யோசுவாவுக்கு விரோதமாய் வந்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களை எல்லாரையும் யோசுவாவின் தலைமையிலே என்ன செய்தாங்க, முறியடித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு இருந்ததுனால. பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட பயம், எப்பேற்பட்ட திகில், எப்பேற்பட்ட காரியத்துக்கு நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்த வல்லமையில்லை தேவன். கர்த்தர் நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை இல்லை தேவன். ஆகவே பயப்படாதீங்க. அன்றைக்கு யோசுவா பயந்தான். கர்த்தர் சொன்னால் நான் கூட இருப்பேன்னு சொல்லி சொன்னார். கலங்காதன்னு சொன்னார், திகையாதேன்னு சொன்னார். அதே போல் கடைசி வரைக்கும் அவன் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வித்தார். அவன் எடுத்த ஸ்டெப் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், நிச்சயம் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆகவே சின்ன சின்ன காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. சாதாரண மனுஷன் யோசுவாவை கொண்டு கர்த்தர் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்வார்னு சொன்னால் நிச்சயம் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆகவே திகையாதே, பயப்படாதே. நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எங்கே போனாலும் சரி, உங்களோட கர்த்தர் இருக்கிறார். ஜெயம் அவரால் வரும். சந்தோஷமாய் விசுவாசத்தோடு கடந்து போங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொன்னால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த வரைக்கும் இதை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.